நேரம் லண்டனில் 10:21 இப்பொழுது நேராளுக்கான பாமுக பொற்சொல் ஆன அருவி அருவி வருகின்றது. மக்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அப்போ இருவர் தான் இருப்பார்கள் நினைக்கிறேன். வணக்கம் வாங்க ஜியா நடேசன் அவர்களே. அட்டிவி அட்டிவி அட்டிவியை தாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு, எனக்கு பாமுருஞ்சு வந்து இன்றைய பாமுக பொறிச்சல் வியாழக்கிழமைக்குரியது 3019 ஆக்கமாகும். அருவி 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 குற்றாலம் அருவியில் குளித்தால் நல்ல சுகமாக இருக்கும். அதிகம் பேர் குற்றாலம் அருவி போகிறவர்கள், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது. அருவி 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 மலையிலிருந்து விழும்போது நீரோட்டமாக ஆறாக ஓடும். மலையில் மலை என்று ஒரு பதம் இருக்கின்றது. விழுகிற மலை விழு மலையிலேருந்து விழுகிற என்று ஒரு பதம் இருக்குது. நீரோட்டம் என்றும் ஒரு பதம் இருக்குது. அருவி அருவி இலங்கையில் மகாவிலங்கை பெரியாறுகளும் பார்க்க சிற்றாறுகளும் அதிகம் உண்டு. சிற்றாறுகள் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. அருவி அருவி நெல்லை அறுவடை செய்யும் போது நெற்கதிர்களை அருவி கத்தியால் வெட்டி எடுப்பார்கள். அருவி கத்தி என்று பதம் இருக்கின்றது. அருவி அருவி பாடசாலை பிள்ளைகளுக்கு ஒழுங்கு முறையை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒழுங்கு என்று பதம் இருக்கின்றது. வேறு அது சொற்கள் ஒன்றுமில்லை. நன்றி வணக்கம் கலைவாணி. நன்றி வணக்கம் குருவி போல பறந்து வந்து வணக்கம் மாணி. பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுகத்தின் பொருச்சல் என்று அருவி அருவி என்னுடைய பொருச்சல் என்று 905 ஆகிறது. அருவி இது திணைத்தாள் மலையாறு கழிமுகம் என்ற சொற்களை கொண்டு எடுத்திருக்கிறேன். அருவி அருவி சுற்றுலா பகுதிகளை ஈர்க்கும் இடமாக இந்த அருவி இருக்கிறது. உலகில் பல இடங்களிலும் இந்த அருவிகள் பெயர் பெற்றதாக இருக்கிறது. நிறைய அருவிகள் இருக்கிறது எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு பெயர்களோடு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அருவி குற்றால அருவியிலே குளித்தது போல் அருவி மலைப்பாங்கான இடத்தில் இருந்து கீழ் நோக்கி வழிந்து விடும் நீரோட்டம் அருவி. மலைப்பாங்கான மலையிலிருந்து கீழே வடியும் அந்த சுவிசுக்கெல்லாம் போற நேரத்துல வாணி அந்த ரோட்டெல்லாம் பார்த்தா வெள்ளி கோடு நிற்கிறது. இந்த மலைகள்ல இருந்து வழிகாய் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். மிகவும் அழகாக இருக்கும். பாருங்க உங்களோட நீஸ் இருக்குதானே, நீஸ்ல ஒரு இடத்துக்கு ஒரு காடு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போன அப்படி அழகா கொட்டி கொண்டிருக்கும். அதுக்குள்ள நட்டு குளிச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கும். அழகா இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா நீர்? ஆனா அந்த மலையில இருந்து வர நீர் குளிர குளிரலா இருக்கும். குளிர நல்ல ஜில்லண்டு இருக்கும். ஆனா நாங்க ரெண்டு இடம் கொஞ்சம் வெயிலா இருந்தது. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. நீஸ் இல்லதான் களிமுகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. களிமுகம் என்றா இந்த ஆற்றுப்படுகை என்பது அதன் கழிமுகத்தை ஆற்றுப்படுகை என்று சொல்வார்கள். அதாவது ஆற்றின் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அந்த வண்டல் இந்த வண்டல் நிலங் இந்த மணல்கள் அந்த நீரோட அடித்து வரப்பட்ட அந்த நிலங்களை ஒரு இடத்துல பழி அந்த கடலோட கலக்கும் போது ஒரு இடத்துல பள்ளமாக விழுந்துதான் அந்த நீர் கடலோட கலக்கும். அந்த பள்ளத்தில் இருக்கிற அந்த இடத்தை தான் அந்த இந்த கழிமுகம் என்று சொல்லுவாங்க. இந்த ஆற்றுப்படுகை கழிமுகம் என்று சொல்லுவா அந்த இடம் தான் ஒரு நில அமைப்பு ஒரு பள்ளமான ஒரு நில அமைப்பை தான் கழிமுகம் என்று சொல்லுகிறார்கள். மற்ற திணைத்தாள் என்ற ஒரு பகுதியில் திணைத்தாள் திணைத்தாள் என்றால் அந்த தானியங்கள் விளையும் அந்த தழுவி திணை அந்த அருவி பற்றிதல் திணை அந்த நெல் கதிர் கதிர் அறுத்த பிறகு அந்த அதை என்ன சொல்றது அதைத்தான் அருவி வெட்டுறதுன்னு சொல்லுவார்கள். இந்த இப்ப நெல் விளையுது தானே அதை கத்தி அளவற்றது அருவி கத்தி அது அங்க இல்ல நெல் விளையுது அது அந்த அந்த தாள்களை எல்லாம் அது திணைத்தாள் என்று சொல்லுவாரு தான் அந்த சொல்றார்கள். அது அந்த அருவி கதிர் முற்றியதும் அருவி வெட்டிதல் நடைபெறும். அது வெட்டி அந்த அந்த இது அந்த அருவி அதை வெட்டி தான் அதான் திணைக்கால் என்ற பேர் இருக்குதாம். அந்த திணைக்கால் தானியத்துல உள்ள அந்த அந்த இலைகள் அதை சேர்த்து தானே வெட்டுவாங்க. அப்படி பிடிச்சி கொய்து அப்படி வெட்டுவாங்க.
அதுக்கு பிரதான அவங்க கொண்டு அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்றது நெல்லை சூடடிக்கிறதுண்டா போர் போர் அடிக்கிறோம்னு சொல்றது தானே அதுக்கு போர் அடிக்கிறான் நினைக்கிறேன். அந்த இதால் அடிக்கிறத தனியால் அடிப்பினுமல்லோ ஆரம்பத்தில் தடியால் அணி அடிக்கிறது பெரிய தடியலால் அதுதான் போரட்டு எனக்கு தெரியலன்ட்டு நினைகின்ற ஊகத்தில் இது வந்து அந்த மெஷின் அப்படி சுற்றி சுற்றி சூடடிச்சு வரும் அப்படியே அது சூடாண்டி மெயின் வந்தேன்னு தெரியல உண்மையில் சொல்றது கதிரோடு இருக்கிறது வட்ட வட்டமாக அடிக்க அடிக்கடி அடிக்கடி அப்படியே வச்சு அப்படி அடிச்சு அடிச்சு போடுறது. ஆரம்ப காலங்களில் மெஷின் எல்லாம் இருந்தாலும் அப்போ அப்படி இப்படித்தானே அப்போ ஆரம்ப காலங்களில் வந்து தடியெல்லாம் அடிச்சாங்க. இது இருக்கும் அப்ப அதுக்குள்ள அங்க இதுக்குள்ள போயிட்டு வயலுக்குள்ள விதைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நெல் இருக்கும் அப்ப அதை எங்க முன்னுக்கே போடுவார் வாசலுக்கு முன்னுக்கும் அது நல்லா சோழன் மாதிரி முளைக்கும் வயல்கள் அப்ப அதை எடுத்து சும்மா நாங்க ஒரு விளையாட்டா அடிக்கிறது தடியாது அது முதல்ல அந்த நெல் கதிரை வெட்டி இப்படி அடிக்க உயரமா இப்படி குமியா வச்சு அதை மூட்டு அதைத்தான் அந்த சூடுன்னு சொல்றது சூடுன்னு சொல்றது அப்படி மூடி அதை மூடி வைப்பார்கள். பிறகு அந்த நெல்லாக எடுக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு எடுத்து தனியால அடிச்சு அதை நெல்லாக்குவார்கள். அப்படி பார்த்துருக்குறேன் நான் ஒரு கிராமத்துல பார்த்துருக்கேன் இலங்கையில. அது இவ்வளவுதான் இந்த அருவி வந்தது வேற அருவி இங்கே இல்லை இவ்வளவுதான் அருவி அப்படியாண்டா அருவி குறைவுதான். நேற்று கண்மணி தான் சூப்பரா இருந்தது கண்மணி மணிமணி வந்த மணிதானே அது ஜோக்கா போச்சு மணி மணி அதான் ஒருவர் கேட்டார் ஒருவர் பாமுகத்துல வந்து சொன்ன மணியை சொல்ல இல்லையாடு சும்மா இருக்கும் அதெல்லாம் சந்திர மணியாச்சு அப்படி மணி மணிமணியா நல்லா போச்சு. கௌரி அக்காவை காணாம் கௌரியா கணஞ்சுங்களும் கோ கவிதை நேரம் இப்பொழுது ஆரம்பம் பன்மொழி கற்ப மீண்டும் அனுப்ப இல்லவர் நேற்று நிகழ்ச்சி செய்தார் அன்றைக்கே அனுப்பல நேரம் உலகல்ல நாளைக்கு வந்து சின்ன சின்ன சொற்களை கொண்டு வர சொன்னான் அப்போ தரட்டும் இதே நேரம் டாக்டர் வெனிட்டா ஸ்டீவன் அவர் அவரும் நான்கு வர விடும் நான் கண்டா அவருக்கு ரெண்டு கிழமை தான் வரும். அப்போ அநேகமான தொகுப்பாளர்கள் காலி திஸ் மந்த் ஜூலை எல்லோரும் இல்லை இல்லை ஜூலையில் டாக்டர் வருவார் இவர்கள் வந்து ஜூன் முழுவதும் இல்லை இல்லை ஜூலை நேரம் வந்துடுவோம் ஜூன் தான் ஜூலையில் வந்துடுவாங்க ஜூன் மாதம் ஜூன் நாலு கிழமையும் அப்போ நாங்கள் ஒவ்வொரு நீங்களும் ஒரு தொகுப்பாளராக மாறலாம் ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ சும்மா பகுதி கதைகள் கவனிக்கலாம் ஏதாவது செய்யலாம் சமையல் அப்படி இப்படியே நிறைய இதுகள் இருக்குது தானே அதுகளை செய்யலாம் சும்மா நாங்கள் சமையலை பற்றி நிகழ்ச்சிக்குள்ளே இருந்து கதைக்கிறோம் அதை ஒரு நான் செய்தால் நான் டெலிமினி குக் டெலிமினி மிக் ஸ்ட்ரோக் அப்படி இப்படியான்ட்டு அதில் செய்யலாம் உங்களுக்கும் பிடிச்ச ஏதாவது நிகழ்ச்சி சும்மா ஒரு பத்து கேள்வியோ ஏதோ ஒன்று செய்யலாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ அன்றைக்கு டாக்டர் பெனிஷா கௌரி அக்கா அணிஞ்சு கொடுப்போம் டாக்டர் பெனிஷா ஸ்டீவன் அவர் வந்து அந்த இதை பற்றி சொன்னவர் தானே தோல் தோல் சுருங்கிறத பற்றி என்ன என்ன சொன்னவர் என்ன செய்யணும் மேம் எப்படி மசாஜ் பண்ணணும் மேம் அது மசாஜ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த மின் இந்த இப்படி இப்படி இந்த கழுத்து பகுதியெல்லாம் இப்படி இப்படி இழுத்து தான் மேலே செய்ய வேணும்னு சொன்னால் இப்படி இப்படி சுருக்கம்பளாம் இருக்கு அமர்த்தக்கூடாது அமர்த்தக்கூடாது இந்த சுருக்கங்கள் எல்லாம் சுருக்கங்கள் எல்லாம் இப்படி இழுத்து இப்படி இப்படியே கொண்டு வந்து இப்படி விடணும்னு சொன்னீங்க இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும்னு சொன்னேன். இந்த கைகளை எல்லாம் இந்த கைகளெல்லாம் இப்படி நாங்கள் போகிற நேரத்தில் வெளியில் போகிற நேரம்னா இப்படி இப்படி அடிப்பாயிடலாம் இப்படி இப்படி அடிப்பாயிடலாம் இந்த நரம்புகள் இப்படி இப்படி செய்வார்கள்லாம் அந்த ஆக இறுக்கி அமர்த்தியெல்லாம் செய்யக்கூடாதான் இப்படி இப்படி தன்னை அதிகம் அதிகமாக இப்படி செய்வாங்க இப்படி தான் செய்வான்னு போவாவான் எல்லாரும் அதிகமாக இப்படி தான் செய்வோம் என்ன அதில் என்ன இருக்கா இந்த சுருக்கங்கள் கையில் சுருக்கங்கள் இருக்கிறதா இல்லையா அது மசாஜ் பண்ணுறது அது மசாஜ் பண்ணுறது இப்படி அடிக்கிறது இப்படி இல்லை இல்லைவா இப்படி தட்டுறது என்ன செய்யறது சிலருக்கு வயசுக்கும் வயதுதானே இல்ல சிலருக்கு சுருக்கங்கள் அப்படி இருந்தாலும் இப்படி 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 செய்து இப்படி 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 செய்தா கீழே இப்படி இழுக்க கூடாதான் இப்படி இழுத்து மேல வந்து மேல மேல இழுத்து செய்யணும் அப்படின்னு இப்படி செய்யணும் அழுத்தக்கூடாது
கையெல்லாம் சுருக்கல வாணி, நான் வெயிலில் போகிறதும் குறைவு தானே. அப்படி செய்யறதுல அந்த சொக்கை வந்து கொஞ்சம் இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குமா? விரிஞ்ச மாதிரி வரும், விரிஞ்ச மாதிரி வரும். அப்ப இந்த ஒடுங்கின முகம் எல்லாம் இப்படி இப்படி வரும், இப்படி வரும். எப்படி செய்யலாம் சொன்னா? இப்படி செய்யலாம். சும்மா இருக்கிற நேரம் நாங்க என்ன செய்ய வேண்டியது? இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு அன்னைக்கு. இல்லை, பலரும் இப்போ பெரிய இதில் என்ன தங்களை தானியங்களே கேர் பண்ணுகிறாரு நிறைய விஷயங்கள். என்னோட யூடியூப்பில் எல்லாம் வந்து 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 வந்துருக்குது. அப்போ அந்த கைகளுக்கு அண்டை கொண்டு பார்த்தோன்னா இந்த கைகளை இப்படி ஒரு பத்து தரம் செய்யணும் மேம். இதில் செய்துட்டு திரும்ப இப்படியே கொண்டு இந்த நடுவிரலில் ஏதோ ஒன்று சொன்னார், எனக்கு மறந்து போச்சு. இதை ஒரு பத்து தரம். அப்புறம் கண்களுக்கு இப்படி அது அது இதுன்றது நிறைய எல்லாத்துக்கும் உண்மையிலேயே ஒவ்வொரு வந்தோம். வாசிக்கல பாருங்க, அந்த வீரல் எவ்வளவு வீணையும்தான். அப்ப எல்லாத்துக்கும் அந்த விரல்களுக்கு ஒவ்வொரு அசைவு கொடுக்குதான். கவலையாக கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, இது தகவல் போட்டுருக்குறான்னு பார்த்துட்டு வரேன். ஃபோன் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. என்னாச்சு? நேரம் 10:33. இப்பொழுது கவிதை நேரத்துக்குள் இணைய வேண்டும். தொகுப்பாளர் இரா விஜயகுரியவர்கள் ஓடி ஓடி வரலாம். அதனைத் தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் பகுதி 2 இணைய காத்திருக்கின்றார். சரி, லைஃப் எல்லாம் கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, கூடாத பழக்கம். ஒரு வெப்சைட்டை ஓன் பண்ணி போட்டு அப்படியே வைக்கிறது ஃபாட்டிவிய. ஆ, எனக்கு வைபர் வேலை செய்யாது, வாட்ஸ்அப் தான். வைபர்ல தான் இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப் எங்களுக்கு காண இல்லை. இல்லை இல்லை இல்லை, வைபர் எனக்கு வேலை செய்யாது. ஆ, வாட்ஸ்அப்பாக வேலை செய்யும். ஏன் வாட்ஸ்அப் இருக்கு தரும் போட்ட எங்கிட்ட இருக்கு, உங்களோட நம்பரை காணாம. இல்லை, நீங்கள் நீங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறீங்க? அன்றைய கவிதையெல்லாம் போட்டதே என்ற வாட்ஸ்அப்லாம் போட்டேன். நீங்கள் கவிதை நீங்கள் இங்கே நிற்கக்குள்ள போ 135 சொல்லி போட்டீங்க தானே? உங்களோட போட்டேன், விட்டேன். அப்போ சரியாக போச்சு, சரியாக போச்சு. நீங்கள் எனக்கு தான் போட்டேன். நீங்கள் பொறுங்க, நான் உங்களுக்கு ரிங் பண்ணுறேன் பாருங்களா. உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவோம். அப்போ என்ன டில்லேன்னு சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் சேவ் பண்ண இல்லைன்ற அர்த்தம். என் பேர் வாணி மோகன் அவர்களுக்கும்
கவிதை இத இப்ப இப்ப இல்லத இப்ப அனுப்புனது இதெல்லாம் போட்டுக்கிறீங்க முதல் போட்ட கவிதை அப்ப இதெல்லாம் நீங்க நான் பேர் சேவ் பண்ணி வைக்க இல்ல என்னன்னு தெரியல வாணி என்று போட்டீங்கடா வரும் நினைக்கிறேன் உங்களோட கண்டக்டில் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா வாணி என்று அடிச்சா வரும் இவ்வளவு நாளும் இருந்தது இல்லைல அப்ப இங்க ஆறு எடுத்துட்டு ஓடிட்டா போய் கடைசி நம்பரை பாருங்க வந்திருக்கும் அதுல பேரை சேவ் பண்ணி வைங்க என்னம்மா